ரியா தன்னோட லைஃப்ல சில பேர் கிட்ட தான் க்ளோஸா இருப்பா, ஆனா உங்ககிட்ட மட்டும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டா. அதான் ஆக்சுவலி ரியாவோட நேச்சர் இருக்கல்ல அத. என்னன்னா அவ ஷார்ட் டெம்பர், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டுருவா. அவ கிட்ட இருக்கிற அத்தனை விஷயமும் என் ஹஸ்பண்டோட ஒத்து போது. என்ன சொல்றீங்க நீங்க? ரியா உங்க ஹஸ்பண்ட் மாதிரி இருக்கலாம், ஆனா இங்க இருக்கிற சில பேர் அவளை அவங்க அப்பா மாதிரின்னு சொல்லுவாங்க. ஐ மீன் இவ்வளவு ஒற்றுமை ஒருத்தரோட மேட்ச் ஆகுமா? ஆனா போன்ல பேசும்போது அவர் அப்படி ஒண்ணும் தெரியலே. அப்படியா? எப்படி தோணுது? அதாவது ஒரு தடவை மெசேஜ்ல அவர்கிட்ட பேசும்போது அவர் ரொம்ப சாஃப்டானவரா, புரிஞ்சுக்கிற பர்சனா தெரிஞ்சாரு, ரொம்ப மெச்சூர்டான பர்சனா தெரிஞ்சாரு. அப்ப வேற யாரு கூட சாட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்குலாம் சாஃப்ட் இல்லாம நீங்க சொல்றதுக்கு அப்படியே உள்டாவ. நானும் அவனை சாஃப்ட் ஆக்கணுங்கிறதுக்காக வாழ்க்கையில என்னெல்லாமோ முயற்சி பண்ணி பார்த்தேன். அந்த முயற்சியெல்லாம் தோத்து போய் உங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீங்களே பார்த்திருப்பீங்க, அவர் மெச்சூர்லாம் இல்ல, நான் தான் மெச்சூர். ஓகே, ஐ மீன் ஜோக் பண்ண, கொஞ்சம் மெச்சூரா தான் இருப்பான். ஆனா அந்த மெச்சூரிட்டி எப்படின்னு தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்திருக்கீங்கன்னு நான் போய் கூப்பிட்டேன், நீங்க வந்திருக்கிறதா சொன்ன, இல்ல இல்ல நான் வேலையா இருக்கேன், ரொம்ப டென்ஷனா இருக்கேன் அப்படி இப்படின்னு. ஆக்சுவலி நானும் இன்னைக்கு ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். அப்படி நான் டென்ஷனா இருக்கும் போது என் பொண்ணு எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுப்பா. இன்ஃபேக்ட் அவர்கிட்டயும் சொல்லுங்க, அவரையும் ஐஸ்கிரீம் சாப்பிட சொல்லுங்க, அவருக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கம்மியாகும். இல்ல இல்ல நான் சொல்ல மாட்டேன், ஐஸ்கிரீம் விஷயத்த நீங்க தான் சொல்லணும். நானா? ஏ, அது அவருக்கு நல்லா இருக்கும். நான் அதை அவருக்கு மெசேஜ்ல சொல்லிடுறேன். சரி, நான் கிளம்புறேன். ஒன் செகண்ட், உங்களுக்கு காஃபி டீ எதுவுமே ஆஃபர் பண்ணாம? இல்ல இல்ல, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்பணும். Are you sure? Yeah. Thank you. கோர்ட்ல டேட் கிடைச்சிரும். ஒருவேளை பிரியங்கா எங்கயாவது வெளியூர் போகணும் அப்படின்னா அந்த பிளானை அவங்க கேன்சல் பண்ணணும். அவ எங்கேயும் போகல. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த கேஸை பத்தி யாருக்கும் எதுவும் தெரியாது. ஸோ இந்த கேஸை பத்தி வெளியில யார்கிட்டயும் நீங்க சொல்லக்கூடாது. பிரியங்கா இந்த கேஸை கொஞ்சம் சீக்கிரட்டா வச்சுக்கணும்னு நினைக்கிறா. எல்லாரும் அவளை கிண்டல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறா. அப்புறம் தப்பு தப்பா அவளை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறா. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஐ அண்டர்ஸ்டாண்ட், நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா மஸ்ட் சே, நான் இந்த மாதிரி கேஸை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அதாவது பலாத்காரம் பண்ணப்பட்ட ஒரு பொண்ணு இந்த மாதிரி அமைதியா? இல்ல சார், அது வந்து அவ உள்ளுக்குள்ள ரொம்ப நொந்து போயிருக்கா, ஆனா வெளியில மென்டலி டிஸ்டர்ப் ரைட் நவ். ஆனாலும் இதை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். இல்லைன்னா இந்த கேஸ்ல விக்டம் ரொம்ப ஹியூமிலிட்டியா ஃபீல் பண்ணுவாங்க. சில சமயம் விக்டம் அவங்க விஷயத்த சொல்றதுக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட் தேவைப்படுவாங்க. ஆனா இங்க பிரியங்கா ஒரு சைக்காட்ரிஸ்டா இருக்காங்க. ஆனா ஹாப்பி, அவங்க அவங்களோட ஹியூமிலேஷனையே ஒரு கோமா மாத்திக்கிட்டாங்க. அப்புறம் ஒன் செகண்ட், ஐ வில் பி பேக். ஓகே. அவங்க வெயிட் பண்றதா சொன்னாங்க. ஒருவேளை போயிருப்பாங்களோ, ஒருவேளை இருந்தா. அனுராதா மேடம், எனக்கு இப்படி தோணுது, ஏதோ அவர் கூப்பிட்ட மாதிரி இருக்கு. சாரி, நான் வேற யாரையோ.
ஆமா அனுராதா மேடம் வந்தாங்களா இப்போ எதுக்கு கேக்குற அவங்கள பார்க்கணும் வேற என்ன இப்போ எங்க அனுராதா மேடம் வந்திருக்காங்கன்னு சொல்லி உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு உன்னை பார்க்க வந்தா என்ன நீ துரத்திட்ட அப்ப அனுராதா வந்திருக்காங்கன்னு சொல்லல நீ வந்தியா அப்புறம் எதுக்கு வந்தேன் இதல சர்ப்ரைஸ் பண்றதுக்கு என்ன இருக்கு என் பர்த்டேவா அனுராதா வந்திருக்காங்கன்னு நேரடியா சொல்ல வேண்டியதானே வந்திருப்பல்ல நீ எனக்கு ஒண்ணா நம்பர் எதிரி எதிரி தான் ஆனா எதிரி தான் குட் நியூஸும் சொல்லுவாங்க சர்ப்ரைஸும் கொடுப்பாங்க உன்கிட்ட சொல்லலாம்னு வந்தா என்ன எதிரின்னு சொல்லுவியா நான் தான் சொன்னேன் நீ ஒரு 2 நிமிஷம் வந்து பாத்துட்டு போனே நீ தான் வேண்டாம்னு சொல்லிட்ட அப்புறம் உங்களுக்கு உங்க पर्सनल மேட்டர் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு பண்ணிக்கோங்க இப்போ நீ என்ன கோபப்படுத்துற அப்படியே எல்லா கோபத்துக்கும் நானா ஒரு விஷயம் சொல்லட்டுமா அபி தப்பா எடுத்துக்காதானா சந்தோஷப்படுறதுக்கு உன் தலையில எழுதல உன்கிட்ட 2 இல்ல 4 இல்ல 6 நிறைய சந்தோஷத்தை கொடுக்கிறதுக்காக வந்தேன் ஆனா முடியலையே நீங்க தானே எனக்கு சந்தோஷம்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எனக்கு சந்தோஷம்லாம் வேண்டாம் பயம் முடியல உன்கிட்ட எப்பவும் சர்ப்ரைஸ் எதிர்பார்க்க மாட்டேன் பக்கா ஆனா ஒண்ணு இன்னையில இருந்து நீ என்னோட எல்லா சர்ப்ரைஸையும் வெல்கம் பண்ணுவேன் ஆனா என்னதான் சொல்லு அனுராதா என்னோட ஃப்ரெண்ட டிஸ்டர்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிரக்யா இவ இங்க என்ன பண்றா ஆனா என்ன பார்க்க வரலையே மிஸ்டர் மெஹரா இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் கிட்ட பேசணும் எனக்கு 2 நிமிஷம் டைம் கொடுங்க ரொம்ப முக்கியமான வேலை அண்ணா எனக்கு பேப்பர்ஸ் வேணும் 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சில பாயிண்ட்ஸ் இருக்கு நான் உங்ககிட்ட அதை டிஸ்கஸ் பண்ணனும் ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எங்க போனானே தெரியலையே ஏன் இப்படி இது நடக்க கூடாது. அண்ணா அவளை பார்த்ததும் பாதை மாத்திக்கு வரணும்னு பார்த்தா அவ பின்னாடியே போயிட்டு இருக்காரு. ஆனா இந்த பிரக்யா எதுக்காக இங்க வரணும்? அவ இங்க வந்து பார்க்கிறது பேசுறதுன்னு எல்லாமே திரும்ப ஆரம்பிச்சிடுச்சா? நோ 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 நோ. இவங்களோட லவ் ஸ்டோரி திரும்பவும் ஆரம்பிச்சிடவே கூடாது. இவ திரும்ப வந்துட்டானா என்னோட மேன்ஷன்ல எனக்கு தான் மன உளைச்சல் அதிகமாகும். இவங்களை என்னால பிரிச்சு வைக்க முடியாது. ஆனா இத யார் பண்ணுவாங்க? ரியா ரியா இவங்கள பிரிச்சு வைக்க முடியும் நெருங்கி வர ஆரம்பிச்சிட்டா இது நடக்க விட கூடாது பூரப் எனக்கு எப்படி கிடைச்சாரு நான் சில விஷயங்களை பண்ணதுனால தானே நல்லது செஞ்சா மட்டும் ஏமாற்றம் தானே கிடைக்குது பூரப் இப்போ அதை தான் செஞ்சிட்டு இருக்காரு இனஃப் ஐ வில் நாட் பி குட் எனி மோர் ரியா இது நாள் வரைக்கும் நான் செஞ்ச எல்லாத்தையுமே நீ தான் இனிமே பண்ண போற Good morning. நீ ரன்பீர லவ் பண்றல்ல? நீ எதுக்காக இப்படி கேக்குற? நீ ரன்பீர லவ் பண்றியா இல்லையா அத சொல்லு. இல்ல. போய். நான் எதுக்கு உன்கிட்ட போய் சொல்லணும்? ஏனா நேத்து ராத்திரி அவன் உன் கையில ரிங்க போட்டு விட்டத நான் பார்த்தேன். அவன் உன்ன ப்ரோபோஸ் பண்ணல? யாருக்காவது கேக்க போதே? லிசன் 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 இந்த விஷயம் யாருக்காவது கேட்ற போது ப்ளீஸ் யார்கிட்டயும் சொல்லிடாத சரி சொல்ல மாட்டேன் ஆனா நீ எல்லாம் உண்மையே என்கிட்ட சொன்னனா
நான் என்ன சொல்லணும்? உனக்கு தான் ஆல்ரெடி எல்லாமே தெரியுமே. சரி, எனக்கு ஒன்னு சொல்லு. ஆனா நீ எதுக்காக மறைக்கணும்? நீ ரன்பீர லவ் பண்றேன்னு எல்லார்கிட்டயும் போய் சொல்ல வேண்டியதானே? லிசன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவ என்ன லவ் பண்றா? ஹி ப்ரோபோஸ்டு மீ. ஓகேவா? அவ என்ன லவ் பண்ணா? கிராஜுவலி ஐ ஸ்டார்டட் லைக் ஹிம். கொஞ்சம் கொஞ்சமா அவனை எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. அண்ட் செகண்ட் திங், நான் ஏன் என்னோட ரிலேஷன்ஷிப்பை அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணலன்னா, இது வரைக்கும் அவனோட ப்ரொபசல நான் ஏத்துக்கல, இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம நான் பாத்துக்கறேன்னா, ஏன்னா அவன் கிட்ட நான் ஒரு சின்ன வேலையை செய்ய சொல்லி சொல்லியிருக்கேன். அவன் அதை செஞ்சானா நான் அவனோட ப்ரொபோசலை ஏத்துக்குவேன். யூ மீன் அவனோட ப்ரொபோசலோட அதிகமா உனக்கு வேற ஏதோ ஒரு விஷயம் இம்பார்ட்டண்டா படுது? கம் ஆன் ரியா, அவன் உன்னை லவ் பண்றான். மெதுவா சொல்லுப்பா, யாராவது கேட்டு போறாங்க. ஓகே, டெல் மீ, அவனால உனக்கு என்ன வேலை நடக்கணும்? அதுக்கு அப்புறம் தான் அவனோட ப்ரொபோசலை நீ ஏத்துப்பேன்னு சொல்ற? There is a woman I hate her. I really hate her. First time na avala eppa paathano andha nimishathil irundha. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் ரன்பீர்க்கும் எனக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அது தெரிஞ்சிட்டா, அப்புறம் அந்த பொண்ணுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா, ரன்பீர் என்ன லவ் பண்றா, நான் அவனை லவ் பண்றேன், அப்புறம் அவனோட ப்ரொபசல அவ ஏத்துக்க மாட்டான். ஒருவேளை அவனோட ப்ரொபசல அவ ஏத்துக்கலனா, அவளோட இதயத்தை சுக்கு நூற உடைக்க சொல்லி ரன்பீர் கிட்ட நான் எப்படி சொல்ல முடியும்? அதனாலதான் என்ன பத்தியும் ரன்பீரை பத்தியும் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஐ நோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ரன்பீர். ஐ திங்க் ஹி வில் மேனேஜ். உன்னோட மைண்ட்ல கூட நீ இப்படி எல்லாம் யோசிப்பியா? வாட் யூ மீன் பை ஹிய மைண்ட்ல ஏன் இப்படி எல்லாம் தோணுதுன்னு கேக்குறியா? ஓ, மைண்ட்ல கூட நீ இப்படி எல்லாம் நினைக்கிறியா? லிவ் இட். அந்த பொண்ணோட பேர் என்ன? பிராச்சி. ஐ திங்க் ஐ நோ ஹர். யூ நோ ஹர்? மே ஐ கம் இன்? நோ. சரி, நான் அப்புறம் வரேன். கம் இன், கம் இன். நான் உன்னைய சொன்ன, நீ எதுக்காக உள்ள வந்த? இப்ப நீ தான உள்ள வர சொன்னே? நான் உன்னை உள்ள வர சொல்லியே? நான் கார்த்தியை தான் உள்ள வர சொன்னேன். க்ரோ அப் ரன்பீர். ஐ அம் ஆல்ரெடி க்ரோன் அப் ராச்சி. நான் நல்லாவே வளர்ந்துட்டேன், அதை நான் உனக்கு ப்ரூஃப் பண்ணவும் முடியும். நான் நல்லா க்ரோன் அப் ஆயிட்டேன், எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்கா. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு என்னோட நாள் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, சோ விட்டுடு. உன்னோட லேப்டாப் எங்க? அது அங்க இருக்கு. ஹே, எக்ஸ்கியூஸ் மீ, நீ எதுக்காக என்ன டச் பண்ண? நான் உன்ன டச் பண்ணல. ஏன் இப்படி போய் சொல்ற? நீ இப்பதான் டச் பண்ணிட்டு என்ன டச் பண்ணலன்னு சொல்ற? ஒரு நிமிஷம், இங்க பாரு. தயவு செஞ்சு நீ என்கிட்ட பேசாத. ஒருவேளை என்கிட்ட பேசணும்னு உனக்கு தோணுச்சுனா, ஒரு விஷயத்தை நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு எப்படிப்பட்ட பையனை பிடிக்கும்னு உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல? நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு எப்படிப்பட்ட பையன் பிடிக்கும்னா, அவன் ஃபோக்கஸ்டா இருக்கணும், அதாவது லைஃப்ல ஃபோக்கஸ்டா இருக்கணும், லைஃப் சீரியஸா எடுத்துக்கணும், மத்தவங்க ஃபீலிங்ஸ் மதிக்கணும், மத்தவங்களுக்காக கேர் எடுத்துக்கணும், ராத்திரி பூரா பார்ட்டி பண்ணிட்டு ஊர சுத்துற ஆளா இருக்க கூடாது. எனக்கு பிடிச்ச பையனுக்கு கிளாசிக்கல் மியூசிக் ரொம்ப பிடிச்சிருக்கணும், அவன் டேஸ்ட் நல்லா இருக்கணும். அவன் எப்படி இருக்கணும்னா, அவன் பார்க்குக்கு போய் ரோஜா பூவை பறிச்சுட்டு வந்து என் கையில குடுக்கணும். ஏற்கனவே செஞ்சு வச்ச பொக்கையை கொண்டாந்து குடுக்கறவனா இருக்க கூடாது. இப்ப சொல்லு, இதுல ஏதாவது ஒரு குவாலிட்டி உங்ககிட்ட இருக்கா? இல்ல இல்ல, அப்ப கண்டிப்பா சந்தோஷப்படு. ஏன்னா நான் உன் பின்னாடி சுத்துற பொண்ணு கிடையாது, நான் உன் பின்னாடி வரமாட்டேன். உன் கிட்ட இருந்து விலகி இருக்கதான் முயற்சி பண்ணுவேன். ஒன் செகண்ட், நீங்க பாரு, நீ ரொம்ப போய் சொல்ற. நம்ம ரெண்டு பேரும் ஜோடியா இருக்கும் போது எவ்வளவு அழகா இருக்கும் பாத்தியா? நீயும் நானும் மேட் ஃபார் ஈச் அதர். எனக்கு ஒண்ணு அப்படி தோணல. அப்புறம் இந்த பிலிம் டயலாக் எல்லாம் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லாத. என்ன பண்ற ரன்வீர்? இதெல்லாம் பிலிம் டயலாக் மாதிரி தெரியுதா? ஆமா, இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருந்து வருது, இதெல்லாம் உண்மை. ஒருவேளை நான் உன்கிட்ட ரொம்ப கிட்ட வந்தா உனக்கு எதுவும் தோணலையா? இல்ல. நான் ஒருவேளை உன்கிட்ட இந்த அளவுக்கு வந்தா அப்ப கூட உனக்கு தோணலையா? சொல்லு. ரன்பீர், நான் வேலையை விட்டுட்டு போயிடுவேன். ஏ பிராச்சி, நான் உன்கிட்ட ஜோக் பண்ண. ஏ பிராச்சி, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இந்த பொண்ணு சீரியஸ் ஆயிடுறா. என்னோட
இதையும் ஏன் இவ்வளவு வேகமா அடிக்குது? ஏதாவது வியாதி வந்துருச்சா என்ன? டாடும் எவ்வளவு வேலை கொடுத்துறாரு? I'm sorry, சீக்கிரமா இந்த விஷயத்தை பேசி முடிக்கணும். இல்லனா சரிதமா இவனோட பாட்டி இங்க வந்துருவாங்க. ஆதாரம் நிச்சயமா கிடைக்கும்னு நான் சொன்னேன்ல. இவன் சொன்ன அந்த ஹரிஷங்கிற பியோன நான் போய் பார்த்து பேசினேன். அன்னைக்கு ரிஷியோட பாஸ் இவனை கூப்பிடவே இல்லையா? பிரியங்கா தான் ஹரிஷ் கிட்ட இவனை கூப்பிட சொல்லி சொல்லியிருக்கா. அதாவது பிரியங்கா இவனோட பாஸோட பேரை யூஸ் பண்ணி அவளோட ரூம்க்கு இவனை வர வச்சிருக்கா. அதுக்கப்புறம் அவ மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கா. She was always planning to do this. இங்க பாருங்க மேடம், இது நமக்கு ஒரு நல்ல பாயிண்டா இருக்கும். ஆனா இது எப்போ சொல்லணும்னா பிரியங்காவோட பாஸ் போய் சொல்லாதவரா இருக்கணும். ஒருவேளை பிரியங்காவை காப்பாத்துறதுக்கு தான் தான் ஹரிஷ் கிட்ட சொல்லி ரிஷி கிட்ட சொல்ல சொன்னாருன்னு அவர் சொல்லிட்டாருனா பாஸ் கூட போய் சொல்லலாம். ஆனா பியூன் போய் சொல்ல மாட்டாரு. ரிஷி அவன் பியூன். அவன் அவரோட கம்பெனில தான் வேலை பார்க்கறான். அவர் கொடுக்குற சம்பளத்துல தான் அவன் குடும்பம் நடத்துறான். அவன் எதுக்கு அவருக்கு அகைன்ஸ்டா போக போறான்? ஆனா அந்த பியூன் கிட்ட நான் பர்சனலா பேசினேன். அவர் பேசினதை கேட்கும்போது அவரு நிச்சயமா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு தான் தோணுது. இன்ஃபேக்ட் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த ஆட்டோக்காரங்கிட்ட மீதி சில்லறையை வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. த்ரெஷ் அவர்ஸ்க்கு முன்னாடியே ஆட்டோக்காரனும் சீக்கிரம் கொண்டு வந்து விட்டுட்டான். ஆமா, நீங்க யாரு? பாட்டி, இவர் தான் என்னோட கோச், கிரிக்கெட் கோச். இவர் தான் எனக்கு கிரிக்கெட் சொல்லி கொடுக்குறவர். உன்னை கிரிக்கெட் விளையாட கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல? ஆமா, நீங்க எப்படி கத்து கொடுக்குறீங்க? எப்படி கத்து கொடுத்தேன்னு சொல்லுங்க. இவனுக்கு எத்தனை காயம் ஏற்பட்டிருக்குன்னு பாருங்க. காட்டு, அவர்கிட்ட காட்டு. நீங்க போய் தண்ணி இருங்க, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ, முதல்ல பேச விடு. அப்புறம் நீங்க உங்களுக்கு உண்மையிலேயே கிரிக்கெட் விளையாட தெரியுமா இல்ல கில்லி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கிரிக்கெட் ஆடுறீங்களா? முதல்ல நீங்க கத்துக்கங்க, அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு கத்து கொடுங்க. பாட்டி, அவரு இன்னைக்குதான் வந்திருக்காரு. அந்த மேட்ச்ல இவரு இல்ல. இன்னைக்குதான் அவரு நான் முதல் தடவை பாக்குறேன். அத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. சாரி, சாரி. பாட்டிமா, என்ன நீங்க எங்கெங்க பேச விட்டீங்க? இங்க பாருங்க, நீங்க ஒரு விஷயத்தை முடிவு பண்றதுக்கு முன்னாடி எதிர்க்க இருக்கவங்கள பேச விடணும் கொஞ்சமாவது. அப்படி இல்லைனா அந்த பேச்சுவார்த்தை கடைசியில பெரிய சண்டையிலே முடிஞ்சிடும். நோ, தேங்க்யூ ஃபார் த உபதேசம். கோச் கோச்சாவே இருங்க. ஒரு வக்கீல் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. என்ன, நான் உள்ள போறேன். சாரி, அவங்க உண்மையிலே ரொம்ப நல்லவங்க தான். இட்ஸ் ஓகே. கோர்ட்டுக்கு எத்தனை மணிக்கு போகணும்? 2 மணிக்கு. 2 மணிக்கா? சரி. அப்போ என்னங்க ரிஷி, என்ன உங்க போனுக்கு ரொம்ப நேரமா கால் வந்துட்டே இருக்கு. நாங்க புடிங்க. அப்ப சரி, நான் கிளம்புறேன். பை. தேங்க் யூ. வாங்க. போன் எடு. ஹலோ. எவ்வளவு நேரமா போன் பண்ணிட்டு இருக்க, உன்னால போன் எடுக்க முடியாதா? உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. உனக்கு போன் பண்ணல, உன் சித்தி கிட்ட போன குடு. சித்தி, அது வந்து அவ உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ. அவங்க கிட்ட சொல்லி வைங்க, என்கிட்ட ரொம்ப ஆட்டிடியூட் காட்ட வேண்டான்னு. நான் அவனுக்கு போன் பண்ணா அவன் ஒரே ரிங்ல போன் எடுக்கணும்னு சொல்லுங்க. நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஒரு 25 தடவை போன் பண்ணிருப்பேன். ஆனா அவன் இப்ப போன் எடுக்கிறான். ஏன்னா நீ ஒரு முட்டாள். ஒரு புத்திசாலியா இருந்தா 4-5 தடவை போன் பண்ணியும் அவன் எடுக்கலன்னு முதே தெரிஞ்சிருக்கணும். அவன் கூட பேச விருப்பம் இல்லைன்னு. நீ இவனுக்கு அகைன்ஸ்டா கேஸ் போட்டிருக்க, அதுவும் இவன் மேல போய் கேஸ் போட்டிருக்க. இவன் உன் போனை எடுப்பான்னு நீ நினைக்கிறியா? உன் கூட பேசுறதுக்கு ரிஷிக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. நான் சொன்னதுனாலதான் அவன் இப்ப போன் எடுத்தான். இங்க பாருங்க, நீங்க என்கிட்ட ரொம்ப ஆட்டிடியூட் காட்டாதீங்க. இது எல்லாத்தையும் என்னால தாங்கிக்க முடியாது. நீங்க பெரியவங்க, புத்திசாலி. அந்த ரிஷி மாதிரியெல்லாம் என்கிட்ட தயவு செஞ்சு நடந்துக்காதீங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ரிஷிக்கு சொன்னா புரியாது. உங்களுக்கு ரிஷி மேல அக்கறை இருக்கு, அதனாலதான் நான் உங்களுக்கு போன் பண்ணேன். அவனுக்கு நீங்க புரிய வைங்க. என்கிட்ட நீ என்ன பேசணும்? ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர்ல படிச்சேன், ஒரு பையன் ஒரு பொண்ணை ரொம்ப தொந்தரவு பண்றான். அதனால அந்த பொண்ணு அந்த பையன் மேல கேஸ் போட்டுறான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பையன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். அந்த பொண்ணு அந்த கேஸை வாபஸ் வாங்கிடுறான். இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் சொல்றது உங்களுக்கு புரியலல்ல? எனக்கு எல்லாம் புரியுதோ, ஆனா உன் வாயால கேட்கணும்னு விரும்புறேன். ஒத்துக்க வை. ரிஷி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்க வை. நான் அவனை மன்னிக்கவும் செய்யறேன், அவனை கல்யாணமும் பண்ணிக்கிறேன். அவனோட லைஃபும் செட் ஆயிடும், அவனும் அதுல இருந்து தப்பிச்சிருவான். நான் ரொம்ப புத்திசாலிங்கிற விஷயம் தெரிஞ்சா நான் ரிஷியை எந்த விஷயம் செய்யணும் எந்த விஷயம் செய்யக்கூடாதுன்னு சொல்வேன்றதும் தெரியணும். ஒருவேளை உன் காதல் உண்மையானதா இருந்திருந்தா நானே அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பேன். ஆனா இது காதல் இல்ல, உன்னோட திமிரு. குழந்தைங்க அடம் பிடிக்கிறதுக்கெல்லாம் நிறைவேற்றி வச்சிட்டு இருக்க முடியாத. உங்க பொண்ணோட பேரு பிராச்சி தானே? அவ ரியா படிக்கிற காலேஜ்ல தானே படிக்கிறான்? நீ பிராச்சி ரியாவை விட்டு விலகிற, இல்லனா அது உனக்கு நல்லதே இல்ல. இல்ல, நான் ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன்.
அந்த பிராச்சியா தான ரியாக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்ற ரியாவ? ஹலோ. என்ன சிச்சி? ஏதோ ஒளவை கேட்டிருக்கா.